Exercise 7.2, question number 13. Find the value of determinant matrix 1, log xy, log xz, log yx, 1, log yz, log zx, log zy, 1. Okay. If x, y, z that is equal to 1. நம்ம என்ன பண்ணணும், this determinant matrix ஓட value find out பண்ணணும். And also நமக்கு இன்னொரு condition x, y, z நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், this determinant matrix ஓட value நம்ம calculate பண்ணணும். ஓகே. இப்போ நமக்கு இங்க பாருங்க, log xy, xz, yx, yz, zx, அப்போ xy, yz, zx னா ஆல்டர்னேட்டிவா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் பாருங்க, log xy, log yz, log zx, நம்ம xy, yz, zxக்கு இந்த டேர்ம்ஸை நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். ஓகே, அதை இது எப்படி எழுதலாம், ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், பின்னு கன்சிடர் பண்ணலாம், சின்னு கன்சிடர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நமக்கு இங்க பாருங்க, எக்ஸ் ஒய் இருக்கு, அதே மாதிரி ஒய் எக்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணும், ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணும். ஒரு டேர்ம் நம்ம லாங் டேர்ம் ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்றீங்க, ஒன் டிவைட் பை லாக் ஒய் எக்ஸ், அதாவது எக்ஸையும் ஒய்யையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், ஒன் டிவைட் பை லாக் ஒய் எக்ஸ் தட் வேல்யூஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ இதை நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வந்தாலும் ஏ வந்து டினாமினேட்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ நம்ம சைட் சேஞ்ச் பண்ணும்போது ஓகே, அப்போ லாக் ஒய் எக்ஸ் எப்படி எழுதலாம் பாருங்க, ஒன் டிவைட் பை ஏன்னு எழுதலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி லாக் இஜெட் ஒய்யை எப்படி எழுதலாம், ஒன் டிவைட் பை பின்னு எழுதலாம். லாக் எக்ஸ் இஜெட்டை ஒன் டிவைட் பை சின்னு எழுதலாம். ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், திஸ் டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகே, அப்போ நம்ம கிவன் மேட்ரிக்ஸ் நான் டெல்டான்னு எடுத்துக்கிறேன். சப்போ அது மேட்ரிக்ஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஒன் லாக் எக்ஸ் ஒய். ஓகே, லாக் எக்ஸ் ஒய்க்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். லாக் எக்ஸ் இஜெட், லாக்ஸ் எக்ஸ் இஜெட்டுக்கு என்ன எடுத்துக்கலாம், ஒன் டிவைட் பை சின்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் லாக் ஒய் எக்ஸ், லாக் ஒய் எக்ஸுக்கு ஒன் டிவைட் பை ஏன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் லாக் ஒய் இஜெட், லாக் ஒய் இஜெட்டுக்கு பின்னு கன்சிடர் பண்ணிடலாம். லாக் இஜெட் எக்ஸ், லாக் இஜெட் எக்ஸ் இங்கே இருக்கு, லாக் இஜெட் எக்ஸுக்கு சின்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாக் இஜெட் ஒய். ஓகே, லாக் இஜெட் ஒய்னு இருக்கு, ஒன் டிவைட் பை பி, ஒன். ஓகே, அப்போ வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒன் எடுத்தீங்க அப்படின்னா ஒன் இன்ட்டு ஒன் ஒன், பி இன்ட்டு ஒன் டிவைட் பை பி, அப்போ என்னவா இருக்கும், பி டிவைட் பை பின்னு இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம திஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் மைனஸ் ஏ இன்ட்டு ஒன் டிவைட் பை ஏ இன்ட்டு ஒன். ஓகே, அப்போ ஒன் டிவைட் பை ஏ. நெக்ஸ்ட்டு பி இன்ட்டு சி, அப்போ என்னவா இருக்கும், ப்ளஸ் பிசி. ஓகே, இந்த டூ டைம்ஸை மைனஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஒன் டிவைட் பை சி, திஸ் டூ டைம்ஸை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒன் டிவைட் பை ஏபி, அதாவது நியூமினேட்டர் நியூமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும், டினாமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன், ஏ இன்ட்டு பி ஏபி. ஓகே, நெக்ஸ்ட் திஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா சியாக இருக்கும். ஓகே, திஸ் டூ வேல்யூவை சப்ராக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வேல்யூ பாருங்கள், ஒன் ஒன் மைனஸ் பி டிவைட் பை பினா ஒன். ஓகே, மைனஸ் ஏ வேணும் பண்ணலாம், உள்ள மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ மைனஸ் ஏ டிவைட் பை ஏ, அப்போ என்னவா இருக்கும், மைனஸ் ஒன். மைனஸ் ஏ வகைன்னு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் ஏபிசியாக இருக்கும். ஓகே, எகைன் திஸ் டைம் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, அப்போ எப்படி இருக்கும், ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஏபிசி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மைனஸ் ஒன் டிவைட் பை சியும் சி டிவைட் பை ஒன் சின்னு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும், அப்போ வேல்யூ வந்து ஒன்னாக இருக்கும். ஓகே, அப்போ ஒன் ஒன் மைனஸ் ஒன் என்னாயிரும் ஜீரோ, தி ஹோல் டைம் என்னாயிரும் ஜீரோ, மைனஸ் ஒன் ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஏபிசி மைனஸ் ஒன். ஓகே, அப்போது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்னா டூ, மைனஸ் டூ ப்ளஸ் ஏபிசி ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஏபிசியாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஏபிசியோட வேல்யூ ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏபிசி ஏவோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துருக்கோம், லாக் ஒய் எக்ஸ் ஒய். நெக்ஸ்ட் ஒன் பியோட வேல்யூ லாக் ஒய் இஜெட், சியோட வேல்யூ லாக் இஜெட் எக்ஸ் எடுத்திருக்கோம். ஓகே, இப்போ த டேர்ம்ஸ் பாருங்கள், ஒய் ஒய் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும், லாக் எக்ஸ் இஜெட் லாக் இஜெட் எக்ஸாக இருக்கும். ஓகே, அப்போ இஜெட் இஜெட் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக்
x x ஆ இருக்கும் ஓகே சோ அப்ப இந்த ஆன்சர் இருந்தா நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் 1 ஆ இருக்கும் ஓகே சோ இப்ப நாம என்ன பண்ணலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப -2 plus abc க்கு 1 plus 1 divided by abc க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணலாம் ஓகே அப்ப -2 plus 1 plus 1 அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும் 0 ஆ இருக்கும் ஓகே okay.